ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் ஆஃப் மை சேனல். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், பொதுவாக பப்ளிக் எக்ஸாமை எதிர்நோக்கக்கூடிய 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். தினந்தோறும் 10th எக்ஸாம் 10th எக்ஸாமை பற்றி நாங்கள் புது புது வீடியோ போட்டுக்கிட்டே வர்றோம். ஏன் நாங்கள் உடனுக்குடனே வீடியோ போடுறோம்டா, டெய்லி தினந்தோறும் ஒவ்வொரு அபிஷியலும் சிஎம் பிஎம் நம்முடைய கல்வி அமைச்சரெல்லாம் தினந்தோறும் ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேட்டஸுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு நாங்கள் வந்து புது புது விஷயமாக தர்றோம். கண்டிப்பாக உடனுக்குடன் உங்களுக்கு அப்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு புது புது விஷயங்களை சொல்லணும். ஏன்னா நீங்கள் நிறையா படித்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க, எக்ஸாமை பற்றி நிறைய எக்ஸ்பெக்டேஷனில் இருப்பீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ தர்றோம், வேறு எந்த விதமான நோக்கமும் இல்லை. இப்போ என்ன நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, இந்த வீடியோவில் ரெண்டு விஷயம் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன விஷயம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப் டு மே 15 வரைக்கும் காலேஜ் அண்ட் ஸ்கூலை வந்து க்ளோஸ் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்குது. அதை பற்றி ஒரு நியூஸும் உங்களுக்குள்ள அப்லோட் பண்ணிடுறேன். லிங்க்கு அந்த வீடியோவும் உங்களுக்கு கொடுத்துட்றேன், செக் பண்ணி பாருங்கள். மே 15 வரைக்கும் வந்து ஸ்கூல் காலேஜ் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு பிளானிங் வர இருக்குது. அதோட நியூஸும் உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வந்து போஸ்ட்பென் ஆகுமா இல்லை கேன்சல் ஆகுமான்னு உறுதியாக வந்து சிஎம் சொல்லிடுவாங்க. ஓகே, தென் என்ன நியூஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து தமிழக ஆசிரியர் சங்க முன்னேற்ற பறவையிலிருந்து 10th வகுப்பு தேர்வை ரத்து செய்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு வீடியோ இருக்குது. அந்த லிங்க் அந்த கிளிப்பையும் உங்களுக்கு வந்து நான் டவுன்லோட் இணைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அது ஒரு நல்ல விஷயம் தான். பிகாஸ் என்னான்டா, ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்குது. கிராமப்புற மாணவர்கள் நிறையா இருக்காங்க, பின்தங்கிய மாணவர்கள் இருக்காங்க, நகரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், பலதரப்பட்ட மாணவர்கள் இருக்காங்க. ஒரு மாணவருக்கும் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் இருக்குது. எக்ஸாம் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி வந்து டெக்ளேர் பண்ணணும் அப்படின்னு அந்த அசோசியேஷன் சங்கம் வந்து சொல்லுது. ஓகேங்களா, ஏதோ ஒரு வகையில் மாணவர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மெசேஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெண்டு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. வணக்கம். கண்டிப்பாக இது வந்து இதுவரை பார்த்திராத ஒரு விஷயம் தமிழ்நாட்டில், இந்த கொரோனா வைரஸுடைய தாக்குதல் என்பது. பொதுவாக பொது தேர்வு 10th வகுப்பு மாணவர்களை தேர்ந்தெடுத்து அப்புறம் 11வது 12வது பிரிவுகளுக்காக பயன்படுத்த விஷயமா தான் இப்ப 10th வகுப்பு தேர்வு பார்க்கப்படுது. மனித உயிர்களும் மாணவர்களோட உயிர்கள் தான் முதல்ல முக்கியம். இப்படி தொடர்ந்து கால நீட்டிப்பு செய்து கொண்டு அரசு இருக்கிற சூழலில், ஏற்கனவே இருக்கிற இந்த 21 நாள்லயே 10th வகுப்புல இருக்கக்கூடிய மாணவர்கள் மிகுந்த மன உளைச்சல இருக்காங்க. பொது தேர்வு நடக்குமா நடக்காதா? இப்ப எழுதக்கூடிய பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான மாணவர்கள் தான் அதிகபட்சமா, பெரும்பான்மை ஒரு 70% மாணவர்கள் இருப்பாங்க. அவளு வாழக்கூடிய பகுதியில் இப்ப ஊரடங்களால இல்லத்துக்குள்ளே இருக்க வேண்டிய நிலையில இருக்காங்க. ஒரு சின்ன வீட்டுக்குள்ள இந்த பக்கம் எல்லாரும் உட்காந்துட்டு ஒரு தொலைக்காட்சியோ மற்ற விஷயங்களையோ பார்த்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில, பக்கத்துல இருக்கிற 10th வகுப்பு மாணவர்கள் மட்டும் நம்ம படிக்கிறதா எக்ஸாம் போறதா ஒரு மாதிரி குழப்ப நிலையில இருக்கான் பையன். பாவம், மன உளைச்சல் இருந்து ஒரு மன வியாதி வரக்கூடிய நிலையில இருக்கான். எனக்கெல்லாம் கூட தினம் தினம் தொலைபேசியில அழைப்புகள் வந்து தேர்வு நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு குழப்பமான நிலையில அழைப்புகள் வருது. உடனடியா மனிதனோட உயிர், மாணவனோட உயிர் தான் முக்கியம். இதுல எந்த விஷ பிரச்சனையும் தமிழக அரசு இறங்கக்கூடாது. ஒரு முடிவை எடுத்து குழப்பத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு உடனடியாக தெரிவிக்கணும். இன்னைக்கே மாற்றி தமிழக முதலமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதில் ஒரு முடிவு எடுத்து பொது தேர்வை முற்றிலுமாக ரத்து செய்து மீண்டும் நிலைமை சீரானவுடன் அனைவருக்கும் தேர்ச்சி. இப்போ 1வதுலேருந்து 9வது வரையும் தேர்ச்சி வழங்கினீங்கல்ல, எந்த அடிப்படையில் வழங்கினீங்க? மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட முடிவு. அதே போல 10th வகுப்பு மாணவர்கள் அத்தனை பேருக்கும் வேற வழி இல்லை. இந்த திடீர்னு பார்க்காத ஒரு விஷயம், மாணவோட மன உளைச்சலை போக்குகிற விஷயமா 10th வகுப்பு மாணவர்களுக்கு அனைவருக்கும் தேர்ச்சி என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு பொது தேர்வை ரத்து செய்து விட்டு நிலைமை சீரானவுடன் சகஜமா நிலைமை வந்ததுக்கு அப்புறம் இந்த பாடப்பிரிவுகள் அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இப்ப வந்து 10th மார்க் தேவைப்படுது, வேற ஒன்றும் பெருசா இல்லை. அப்ப என்ன முடிவுகள் எடுத்து அவர்களுக்கு மதிப்பெண்களை வழங்கலாம் என்பதை பள்ளிக்கல்வித்துறை அலட்சி ஆராயலாம். அதை விட்டுட்டு நாங்கள் இன்னைக்கு அறிவிப்போம் நாளைக்கு அறிவிப்போம், வீம்புத்தனமா மாணவர்களுடைய மன உளைச்சலையும் அதிகமாக்கி இன்னைக்கு ரொம்ப சார்லாம் பேசும்போது, முத்தரசு சார்லாம் பேசும்போது தெளிவா சொன்னாங்க, சரி அவங்களுடைய காலகட்டங்கள் அடுத்தடுத்து போகும்போது சாப்பிட்றதுக்கு சிரமமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் சிரமம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைகளை 10th வகுப்பு மாணவர் எப்படி படிக்க முடியும், படிக்கிறது பத்தி எவ்வாறு யோசிக்க முடியும், தயவு செய்து இந்த நிலைமையில
கருத்தில் கொண்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மன உளைச்சல் இருக்கிற அந்த 10வது மாணவர்களை மன உளைச்சல போகணும்னு சொல்லி தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் தமிழக அரசை வலியுறுத்துகிறது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சகஜமா அங்கங்க முடிவெடுப்போம் என்று காலத்தை நீட்டிக்காமல் மனவியாதிக்கு மாணவர்களை கொண்டு போய் விடாமல் தயவு செய்து தீர்க்கமான முடிவை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று ரத்து செய்கிற முடிவை இன்றே அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் தமிழக அரசை வலியுறுத்துகிறது. நன்றி திரு தியாகராஜன். இணைப்புல வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. தொடர்ந்து இது ஏப்ரல் 14 பிறகு ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டால் மத்திய மாநில அரசுகள் என்ன செய்ய வேண்டும், பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களோடு பேசலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. பள்ளி கல்லூரிகளை அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை மூட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு 5194 உயர்ந்துள்ளது. அத்துடன் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 149 அதிகரித்துவிட்டது. இதனால் கொரோனாவை மேலும் பரவாமல் கட்டுக்குள் கொண்டு வருவது தொடர்பாக டெல்லியில் உயர்மட்ட குழுவினர் ஆலோசனை நடத்தினர். அதில் மக்கள் அதிகம் கூடும் மத ரீதியிலான நிகழ்ச்சிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை மே 15ஆம் தேதி வரை நீட்டிப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஏப்ரல் 14ஆம் தேதி வரை எந்த மதம் தொடர்பான நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி இல்லை என்ற உத்தரவு தற்போது நடைமுறையில் உள்ளது. இதேபோல பள்ளி கல்லூரிகளையும் மே 15ஆம் தேதி வரை தொடர்ந்து மூட உயர்மட்ட குழு கூட்டத்தில் ஆலோசித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.